வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி புலாவ் தான் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருளாம் பார்த்துடலாம் நான் பாஸ்மதி ரைஸை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்து ஊற விட்டு எடுத்துருக்கேன் ஒரு கப் பட்டாணி தேங்காய் பால் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா எடுத்துருக்கேன் பூண்டுப்பால் நெக்ஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது காரத்துக்கு ஏற்ப நெக்ஸ்ட்டு தாளிக்க ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை நாலு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் வாங்க இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் இதில் இஞ்சி இந்த பூண்டு ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் நெக்ஸ்ட்டு இந்த சோம்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி விடாமல் அரைக்கணும் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் என்ன ஆட் பண்ணிடுறேன் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ இது கூட இந்த தாலிக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட்டு இது கூட வெங்காயம் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கேக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு சோம்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த பச்சை வாசனை போகணும் இது கூட இப்போ புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நெக்ஸ்ட்டு இது கூட பச்சை பட்டாணி ஆட் பண்ணிட வேண்டியதா பச்சை பட்டாணி பேக்கெட்னிங்னால் இப்போ நீங்கள் வந்து உரித்து வாங்குகிற பச்சை பட்டாணி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாது பேக்கெட் யூஸ் பண்ணாதீங்க பேக்கெட்டில் வந்து கலர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் பேக்கெட் பண்ணுவாங்க அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதில்லை முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி உரிக்கிற பட்டாணியை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிடுறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் இந்த கப் அளவுக்கு வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் இதில் நான் மூணு கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் தேங்காய் பால் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்குக்கு சேர்க்குறேன் நான் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் எடுத்திருக்கேன் மீடியமாக ரெண்டு தேங்காய் பால் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் இப்போ மூணு டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கொஞ்சம் கொதி வரட்டு பார்க்கலாம் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன் இது பார்த்திங்கன்னா ரைத்தா இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இது காரம் லைட்டாக தேங்காய் பாலோடு இருக்கிறதுனால நீங்கள் வந்து காரம் கூட கொஞ்சவே சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறப்ப அந்த காரம் கம்மியாக தெரியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன்ப்பேன் இப்போ இது குக்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் வெயிட் போட்டு ரெண்டு விசில் வர விட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பாலோடு ஆட் பண்ணுறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் இதை நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்